நாளில் செய்யும் வினைதானில் செய்யும் வினை நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் குரு பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசியாக சொல்ல இருக்கிறோம். அதாவது குரு பயிற்சி 13-11-2021 மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராருங்க. அவர் 14-4-2022 வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார். அதாவது 152 நாட்கள், மொத்தத்தில் 5 மாதங்கள் அங்கே கும்பத்தில் இருந்து ராசிகளுக்கு, எல்லா ராசிகளுக்கும் பலன்களை தர இருக்கிறார். அதாவது கோச்சார ரீதியாக குரு பகவான் 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்போது நல்லதையே செய்வார்னு ஜோதிட கிரந்தங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன. நாம் இப்போ இந்த எபிசோடில் மேஷராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பெயர்ச்சினாலே மக்களுக்கு ஒரு சந்தோஷங்க. ஐயா என் ராசிக்கு எத்தனாவது இடத்துக்கு வராரு, நல்லது செய்வாரா அப்படின்னு அவங்க முக மகிழ்ச்சியோடு கேட்குறாங்க. ஆனால் சளி பயிற்சினாலே அவங்களுக்கு ஒரு பயம். ஆனால் குரு பயிற்சின்னா ஏதோ ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். எத்தனாவது இடத்துக்கு வராரு, எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு அவங்க இப்பெல்லாம் வந்து ஜனங்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாகவே இருக்கிறாங்க. அதனால் இப்போது இந்த குரு பகவானுக்கு நிறைய பெயர்கள் இருக்குங்க. அதாவது இவருக்கு வந்து புத்திர ஸ்தானாதிபதி, பொன்னன், குரு, இப்படி நிறைய பெயர்கள் இவருக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த ஜோதிடத்தில் இந்த குரு பகவானுக்கு இருக்கிற ஒரு சுபத்தன்மை வேறு எந்த ஒரு இதுக்கும் இல்லைங்க. அதிகமான சுபத்தன்மை பெற்ற கிரகம் குரு பகவான் தான். ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எவ்வளவு பங்கு வகிக்கிறார் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் இன்றைக்கி ஒரு தசா புத்தி நடந்துகிட்ருக்கு பை பர்த்து சாட்டு அப்படின்னா, அந்த தசாநாதனோட குரு சேர்ந்தார் இல்லை குரு பார்த்தாருன்னு சொன்னால் அந்த தசா புத்தி ரொம்ப அருமையாக இயங்கும். ஃபஸ்ட் கிளாஸாக நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இந்த குரு வந்து தனக்காரகன், புத்திரக்காரகன், இந்த எல்லா விஷயங்களிலும் இவர் தான் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு நிலை இவர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. பாருங்கள், இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சி கும்பத்தில் 5 மாத காலம் இருந்தாலும் கூட குரு ஸ்தான பலம், பார்வை பலத்தால் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு 12 ராசிகளுக்கு இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராசியில் வந்து மேஷ ராசியை நம்ம பார்க்குறோம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசி அன்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள். ஒரே நேரத்தில் ஒரு வேலை செய்ய சொன்னால் 2 வேலை செய்வாங்க. இப்போது யூத்தில் மட்டும் இல்லைங்க, வயசான காலத்தில் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இவங்களுக்கு எப்போவுமே. இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா துரு விறுவிறுன்னு எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது இஃப் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு இங்கிலீஷில் வரும். அது மாதிரி அந்த செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். இருந்தால்னா இன்னும் பிரமாதம். அது குரு பார்வை, குரு சேர்க்கை இப்படிலாம் இருந்து ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ இருந்தால் இன்னும் பிரமாதமாக அந்த மேஷத்துக்கு நம்ம பலன் கிடைக்கும். நம்ம டைவெர்ட் பண்ண நம்ம குருவை பற்றி தான் பேசணும். இப்போ குரு பகவான் வந்து இந்த மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல ஸ்தான பலம், 11ஆம் இடம் அருமையான இடங்க. இந்த மேஷ ராசிக்கு இந்த 5 மாத காலமும் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது நல்லதையே செய்வார் அப்படின்னு ஜோதிட கிரந்தங்கள் வலியுறுத்தி சொல்கின்றன. அதுவும் அந்த வீட்டு பலனை முழுமையாக செய்வார். ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அது 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடம் என்னங்க? லாபஸ்தானங்க. எண்ணிய செயல் ஈடேறுதல் லாபஸ்தானம். அப்போது இது லாபம்னா பணம் வரவு மட்டும் லாபம் இல்லைங்க, எது எல்லா ஆங்கிள்லேயும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு காரியம் நினைக்கிறீங்க, அந்த காரியம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதுவும் ஒரு பதிவு தான். எண்ணிய செயல் ஈடேறுதல். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் இந்த 5 மாத காலம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். நீங்கள் தொடாததெல்லாம் கூட சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அதுவும் 11ஆம் இடத்து குரு ஸ்தானபலம் பெற்றிருக்கிறார். அதனால் இவரை பொறுத்த வரலையும் இந்த மேஷ ராசிக்கு இந்த 5 மாத காலங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்து கொண்டு இருக்கிறது, அது நல்லதாக நடக்கும்பொழுது இதுவும் சூப்பராக இருக்கும்போது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ரொம்ப சூப்பராக அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை, பண வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய பணம் வந்துச்சுன்னா 10 வந்துடுங்க. உங்களுக்கு பல எண்ணங்கள் உதயமாகும். இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை செய்யலாம், ஏன் இதை வாங்கக்கூடாது, ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு பல நினைவுகள் உங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து ஃபினான்ஷியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமூகத்தில் உங்களை உயர்வடைய செய்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஸ்தான பலத்தை பார்த்தோம், பார்வை பலத்தை பார்க்க போகிறோம். பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு மிதுனத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். மிதுனம் என்பது இந்த மேஷராசிக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது தைரிய வீரியஸ்தானம், சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷராசி அன்பர்கள் ஏதாவது போட்டி பந்தயங்கள் ஏதாவது கலந்து கொண்டால் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரம் இருந்தால் அவர் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். அதே நேரத்தில் உங்களுக்கு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். அது ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பானது ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் யாவும் 100% வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது உங்களுக்கு 5ஆம் இடம் 7ஆம் பார்வையாக குரு கும்பத்திலிருந்து சிம்மத்தை பார்க்குறார். இது மேஷத்துக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அது அருமையான ஸ்தானங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் அருமையான ஸ்தானம் ஏற்படக்கூடிய ஸ்தானம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவு ஸ்தானம்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு சொன்னால் பூர்வ புண்ணிய ஸ்தான வலு பெறுகிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஏன்னா 5ஆம் இடம் அது. உங்கள் புத்திர புத்திரிகள் வெளிநாட்டுக்கு போய் பெரிய பெரிய படிப்பு, அதாவது எம்எஸ், எம்பில், பிஹெச்டி, டாக்டரேட், இப்படி எம்பிஏ, இப்படி எவ்வளோ சொல்கிறாங்க பெரிய படிப்பு. இது மாதிரி பெரிய படிப்புலாம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மேஷராசி என்னுடைய புதல்வர் புதல்விக்கு கண்டிப்பாக கிடைச்சி அவங்க அதில் மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு அடிக்கடி நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒன்று அங்கே வீடு கட்டலாம், இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். பூர்வீகத்திற்கு இந்த 5 மாதம் நீங்கள் ஓரளவுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய, இது வரைக்கும் அப்படி போகாமல் இருந்த நீங்கள் இந்த 5 மாதத்தில் கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பவர்கள் பூர்வீகத்திற்கு ஒரு கனெக்ஷன் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அங்கே ஏதாவது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, இல்லை அங்கே கோயில் எதாவது கட்டுவாங்க, அதுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க, அதுக்கு உங்களாலான ஒரு கைங்கரியம் ஏதாவது பண்ணுவீங்க. அஞ்சாம் இடம் அப்படின்னும்பொழுதே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்தானம். நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருப்பாங்க, குழந்த பாக்கியம் கிடைக்கலையேன்னு. பல அதாவது மெடிக்கல் லைனில் நுழைஞ்சி என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செஞ்சு தவம் இருந்து இந்த காலகட்டத்தில் இவர்கள் பிள்ளை பேறு பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அடுத்தது ஏழாம் இடம். ஏழாம் இடம் அப்படின்னும்போது குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுக்கு துலாத்தை பார்க்குறார். துலாம் என்பது உங்களுக்கு மேஷத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே அது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு. அப்போது கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள், இந்த மேஷராசி அன்பர்களுக்கு கலைத்துறையில் ஈடுபடுவாங்க இல்லையா, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். சினிமா இண்டஸ்ட்ரி, அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரினால் வந்து சினிமா சரி தொலைக்காட்சி ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சொல்கிறோம், அந்த ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். ஏழாம் இடம் என்பது என்று சொன்னாலே இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு தொழில் நடத்திகிட்ருக்கீங்க சொந்தமாக, அது இப்போ இன்னும் ஒரு பார்ட்னர்ஷிப்பை வச்சு நடத்திகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் கூட்டாளி வந்து இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முறையில் அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். அல்லது நீங்கள் தொழில் புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்க, உங்ககிட்ட நிதி நிலை சரியில்லை அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்னரை சேர்த்துக்குங்க, ஒரு பார்ட்னரை சேர்த்து தொழில் ஆரம்பிங்க, ரொம்ப சிறப்பாக போகும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்த்தாலே நீங்கள் தனித்து செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நிதி நிலைமை சரியில்லைன்னா ஒரு பார்ட்னரை சேர்த்து செஞ்சால் நல்லா சிறப்பாக போகக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி இது வரைக்கும் பிரிஞ்சிருந்தாலோ இல்லை மனத்து கருத்து வேறுபாடு இருந்திருந்தாலோ இப்பொழுது மனம், அதாவது ஒத்துருக்கு ஒத்துரு ஈகோவை விட்டு கொடுத்து மனம், அதாவது திறந்து பேசி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு நண்பர்கள், அதிகமாக நண்பர்கள், அவங்களால உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அதே நேரத்தில் புதிய நட்புகள் கூட ஒரு சிலருக்கு மலரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லாருமே இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்கு ஒரு அற்புதமான இந்த குரு பயிற்சியால் ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம், நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் வந்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு குபேர அந்தஸ்து அல்லது கோடீஸ்வர அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு கூட கிடைக்க பெறுவீர்கள். உங்களுக்கு பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்தி சரியாக இருக்கும் பட்சத்தில். ஏன்னா 11ஆம் இடம் என்பது ஏராளமான பண வருவாய், பொருள் வருவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்க அது. அப்போது இந்த மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதிலும் மேஷராசி அதில் முதன்மையான ஒரு ராசி, அதிகமாக ஒரு ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு ராசியே மேஷராசி தான். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.